டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டாபிக் இன்றைக்கி பேர் புறம் பேசினால் என்னாகும் சரிங்களா இந்த புறம் பேசுகிறத பற்றி நம்ம நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட இது இருக்குது ஆனால் வந்து இதனுடைய பிரதிபலன் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு சம்பத்துக்குள்ளே போயிடுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முக்கியமாக பெண்கள் அவசியமாக பார்க்கணும் மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணணும் மதினா என்கிற ஊரில் ஒரு தெருவில் வசிக்கிறாங்க அண்ணன் தங்கை அதே தெருவில் வேற வேறு வீட்டில் வசிக்கிறாங்க அண்ணன் தங்கை அப்படி வசிச்சிகிட்ருக்கும்போது தன்னுடைய தங்கைக்கு நோய் ஏற்பட்டுருக்கு அந்த நோய் ஏற்பட்ட உடனே அந்த நோயின் காரணமாக அதிகரித்து அந்த அந்த பெண் என்ன செய்கிறான் அவருடைய தங்கை மரணமடைஞ்சிட்றா மரணம் அடைஞ்ச பிறகு அந்த பெண்ணை மரணமடைஞ்ச அந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு அவருடைய அண்ணன் அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஆளுங்களை வச்சு அந்த குழியெல்லாம் தோண்டி அவங்கள அடக்கம் பண்ணிவிட்டு வந்துடுறார் அப்படி வரும்பொழுது தன்னுடைய பையில் பாக்கெட்டில் வச்சுருந்த காசு பைய காணும் அதாவது அந்த காலத்தில் சுருக்கு பையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல காசு காசு கொஞ்சம் காசாக இருந்தால் பரவாயில்ல நிறைய தற்க தங்க காசு தங்க பொற்காசுகள் அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா சரி ரொம்ப அதிகமான காசாக இருக்கே நம்ம எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றார் அப்போ வரும்பொழுது அது திரும்ப தோண்டணுமே அதுக்கு ஒரு யாரோ ஆளை கூப்பிட்டு அதை அந்த இடத்துக்கு போய் தோண்ட போகிறார் அப்போ அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே அடக்கம் பண்ணுற டைமில் எங்கே விழுந்துதுன்னு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது தோண்டும் போது தான் விழுந்திருக்குது அப்படின்னு அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டே அதை தோண்ட சொல்கிறாரு அந்த தங்கையோடைய இருக்கிற அந்த அடக்கம் பண்ண இடத்த தோன்றாங்க தோண்டிட்டே வராங்க அந்த முடிப்பு பை கிடைச்சி போச்சு அவங்களுடைய தங்க காசு தொலைஞ்சு போன பை கிடைச்சிச்சு கிடைச்ச பிறகு சரி இவ்வளோ தூரம் தோண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டிட்டோம்னா நம்மளோட தங்கையோட முகத்தை திரும்ப பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டுங்க அப்படின்ற அப்போ பொழுது பார்க்குறாரு அடியில் ஃபுல்லாக நெருப்பு கதை கதை கத கத கதை கதைன்னு எரியுது டக்குன்னு மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தவுடனே அம்மான்ட்ட கேட்குறாரு என்னம்மா நம்ம தங்கச்சி எந்த தப்பும் செய்யலையே அவளுடைய மண்ணை தோண்டுனா இவ்வளோ நெருப்பாக கொங்கு மாரி கொதிக்குது அவள் எந்த தப்புமே செய்யலையே எந்த பாவமும் செய்யலை இத்தனைக்கும் கடவுள் பக்தியில் இறைபக்தியில் ரொம்ப அதிகமாக தானே செயல்பட்டு இருந்தாள் ஏன் இந்த நிலமை அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது தான் உண்மைதான்ப்பா அவள் நல்ல இறைபக்தியுடையவ தான் அதுமாரி நல்ல பாவங்கள் எதுவும் செய்யாத நல்ல பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்மணியாக தான் இருந்தாள் ஆனால் அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு யாரை பற்றியாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா புறம் யாரை பற்றியாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாள் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களை பற்றி பேசுகிறது அவங்கள பற்றி என்னென்ன செய்கிறது அவங்க குறைய பேசுகிறது அவங்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தால் அதை வச்சு ரொம்ப அதிகமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள பேசிக்கிட்டே இருந்தா அதனால் அதனால தான் இந்த நிலமை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நிகழ்வு ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா நம்மளும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் என்னையும் உள்பட தான் நம்மளும் மாறணும் அப்படி செஞ்சிட்ருக்கும்போது இதனுடைய பிரதிபலன் எங்கே பிரதிபலிக்குது பாருங்கள் இங்கே நம்ம பேசிட்டோம் நம்மளுக்கு எதாவது நடக்குதா தண்டனை கிடைக்குதா இல்லை அப்போ எங்கே கிடைக்கும் அதை கொஞ்சம் பை பண்ணும் நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோம்னா அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம யாரை பற்றி புறம் பேசணும் இந்த மாதிரி வாழ்ந்தோம்னா அந்தனுடைய பிரதிபலம் கிடையாது இன்னும் இந்த புறம் பேசுறது ரொம்ப மிக மிக இழிவான செயல் எந்த அளவுக்கு உதாரணத்துக்கு ஒப்பிடுறாங்க தெரியுமா இந்த புறம் பேசுறதுங்கிறது தன் சொந்த சகோதர சகோதரியோடைய மாமிசம் அது அவங்க கரியை நம்ம சாப்பிட்ற மாரின்னு உதாரணத்துக்கு முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த கறியை சாப்பிட்றதுக்கு சமம் புறம் பேசுறது பேக் பைட்டிங் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க பாருங்கள் நம்மளுக்கு புறம் பேசுறது அப்போ நம்ம வந்து பக்கத்து வீட்டில் பக சொந்தக்காரங்க அவங்கள பற்றி இவங்கள பற்றி அவங்க குறையும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் டைம் கிடைச்சா போதும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் நல்லது பேசலாமே நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது உலகத்தில் சாதிக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது நிறைய பேசலாமே இந்த புறம் பேசுறது மட்டும் நம்ம ரொம்ப பேசும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது மற்ற பேசும்போது அவங்கள பற்றி புறம் பேச அவ்வளோ டேஸ்ட்டாக ஆக்கி வச்சிருக்கான் பாருங்கள் எப்படி அந்த கெட்டதை போது அந்த கெட்ட திங்கிங் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அதை பேச பேச டேஸ்ட்டு உண்டாக்கும் அவங்கள பத்தி இருக்கிற விஷயத்தை நம்ம அவங்க இல்லாதப்ப பேசுறதே புறம் இல்லாத ஒன்றதை அவங்க மேல போட்டு பேசுறது அவதூறு ஸோ எப்படி பார்த்து பேசினாலும் இந்த வகையில் அது வந்து ரொம்ப பாவமான இழிவான செயலாக கருதப்படுகிறது இந்த செயலை மட்டும் இந்த குணத்தை மட்டும் நம்ம நீக்கிட்டு ஒருத்தவங்க வராங்க இப்ப நம்ம பேசலனாலும் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க அவங்க குறைய அப்படி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும்னா அவங்களை பத்தி நல்ல விதமா சொன்னோன்னா அவங்க மனசுல நல்ல விதமான பாசிட்டிவ் இதா தோன்று ஆப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற வாய்ப்பு இருக்கு செஞ்சு பாருங்க இப்ப செஞ்சு பாருங்க நல்ல விஷயத்த அவர் பத்தி ஒரு சொல்றாரு இல்லைங்க அப்படி இல்லைங்க அவர் ரொம்ப நல்ல மனசன் அவங்க மனசுல நல்லது உண்டாயி ஆக நம்ம தப்பா பேசிட்டோம் போல அப்படி இல்லைனாலும் நீங்க அதை இதுக்காகவே சொல்லலாம் தப்பே கிடையாது இல்லாத ஒன்றை அவங்க விஷயத்துக்கு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று சேர்க்கறதுக்கு உள்ளத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு அதை சொல்லலாம் தவறே கிடையாது உங்கள்ட்ட யாராவத்த வந்து பரம்புற அது பேசாதீங்க அது ரொம்ப தப்பு தைரியமா சொல்லுங்க மாமியாராக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக தைரியமாக தைரியமா சொல்லி 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 பழகினீங்கன்னா அந்த பழக்கம் மட்டும் வந்துருச்சிங்கன்னா தங்கம் போல ஆகிடும் உங்களுடைய குணம் இது இந்த ஒரு குவாலிட்டியிலே வேறு மாதிரி ஆகிடும் உங்கள் குணம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் உடனே செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அது ஒன்று ஒன்றா செய்கிறோம் இப்போ இன்னொரு ஒரு அடிஷ்னலாக ஒரு உதாரணம் ஒரு சம்பவம் வந்து நபிகள் நியாயத்துக்கிட்ட அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் அவங்கள தோழர் ஒருத்தர் வந்து சொல்கிறார் இறை தூதர் அவர்களே இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கிறா அவ வந்து நல்ல இறைபக்தியாலையாக இருக்கா நல்ல பக்தியாக இருக்கிறா அது மாதிரி நிறைய தானம் தர்மங்கள் பணங்காசுலாம் நிறைய ஏழைகளுக்கு கொடுக்குறா அந்த பெண்ணை பற்றி இப்படி கேள்விப்படுறதா சொல்கிறாரு வந்து இந்த மாதிரி செய்கிறா நல்ல இறை விசுவாசியாக இருக்கிறா தான தர்மங்கள் பணங்காசுகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறா ஆனால் தன்னுடைய பக்கத்து அண்டை வீட்டார ஏசி பேசுறா ஏசி பேசுறா அப்படிங்கும்போது இறை தூதர் சொன்னாங்க அவன் நரகத்துல இருப்பான் அதே மாதிரியே இன்னொரு பெண்மணிய பத்தி வந்து சொல்றாங்க இறை தூதர் அவர்களே இந்த பெண் வந்து பக்தி கம்மியா தான் இருக்குது ஆனா கொஞ்சம் காசு தான் அவளுக்கு ஏதோ ஒரு மாட்டு பண்ணியோ பால் பண்ணியோ ஒரு பால் கட்டியோ அதுதான் கிடைக்குது அதை அதையும் அவ தர்மம் செய்யறா கொஞ்சம் வர காசு கூட தர்மம் செய்யறா ஏழைகளுக்கு உதவி செய்யறா ஆனா வந்து அண்டை வீட்டார பக்கத்து வீட்டுக்காரங்கள ஏசி பேசுறது இல்லை அவ சொர்க்க இருப்பாங்க போல இதுல பாதிலே நம்ம வந்து இந்த புறம் பேசுறங்கிற இழிவான செயலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிறுத்திட்டோம்னா நம்ம ரோலே அப்படியே சுத்தமாகிடும் சூப்பராக நல்லாயிருக்கும் வாழ்கிறதுக்கு அந்த குணங்களோடு வாழ ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை உள்ளத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோண்டிச்சுன்னா அது உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ